லக்ஷ்மி கடாட்சம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வரணும் தங்கணும் நிற்கணும்னா சித்தர்கள் ரொம்ப எளிமையான விஷயந்தான் சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையல் அறிய ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் முதல் விஷயம் தான் எங்கே போனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வீட்டில் செல்லும் தங்கணும் அப்படின்னா வீட்டுக்கு நீங்கள் ஒரு அரிசி மட்டும் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குறீங்க கரெக்டாக அதில் முதல் பிடி ஒரு டம்ளர் அரிசியில் அந்த குடும்பத் தலைவர் ஒரு ஒரு ரூபாய் காயின் போட்டு அதை அழுத்தி வைக்கட்டும் மற்றவங்களும் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு ரூபா காயின் போட்டு அழுத்திருவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் அந்த பணத்தை எழுத்துட்டு அதை வர நாலஞ்சு காயின் எவ்வளோ காயினாக இருக்கட்டும் அதை தயவு செஞ்சு கருங்காலியை பயன்படுத்தினீங்கன்னா முருகப்பெருமான எல்லா அருளும் கிடைக்கும் அதே மாதிரி துளசியை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் மருதானியை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியுடைய அழு கிடைக்கும் நெல்லிக்காயை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியுடைய அழை அறங்குறம் கிடைக்கும் அனுபவத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும் திரும்பவும் சொல்கிறேன் நான் போய் வாழை தொட்டு கும்பிட்டு வந்தால் பணம் வந்துடுமான்னா வரும் நம்பிக்கையோடு செய்தா ஏன்னா அது காமதேனு அது கேட்டதை வரம் கொடுக்கும் ஒரு பெரிய தெய்வம் தான் காமதேனு ஒவ்வொரு மனிதனுக்கும் பண தேவைன்றது ரொம்ப முக்கியம் எல்லா மனிதனுக்குமே பணன்ற விஷயத்தை தேடி ஓடுறோம் ஓடி வரும் அதுக்காக தான் உழைக்கிறோம் செய்கிறோம் ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு சில பொருட்களுக்கு ஒரு சில தன்மைகள் ஈர்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு இப்போது கருங்காலி மாலையை நம்ம ஏன் போடுறோம்னா செவ்வாயினுடைய காரகத்துவம் அந்த முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணுன்ற போது அதை பயன்படுத்துகிறோம் அப்போது நம்மளுக்கு இந்த லக்ஷ்மி கடாச்சம் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே வரணும் தங்கணும் நிற்கணும்னா சித்தர்கள் ரொம்ப எளிமையான விஷயம் தான் சொல்லியிருக்காங்க முதல் விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமையல் அறியை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் முதல் விஷயம் தான் எங்கே போனால் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வீட்டில் செல்லும் தங்கணும் அப்படின்னா சமையல் அறை ரொம்ப சுத்தமாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் வீட்டில் சின்ன இடமோ பெரிய இடமோ சப்போஸ் நல்ல இடமா இருந்துச்சுன்னா நெல்லிக்காய் மிக அற்புதமான ஒரு வசிய மொழிகை உங்கள் வீட்டுக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு நெல்லிக்காய் மரத்தை நடுங்க அந்த காலத்து பழமையான வீட்டில் எல்லாத்துலேயுமே நெல்லி மரம் இருக்கும் இப்போ நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் நான் என்ன பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஊறுகாயை பயன்படுத்துங்க நெல்லிக்காயை வாழ்ந்து வணங்குங்க பூஜை ரூமில் வச்சு செய்யுங்க நெல்லிக்காய் எல்லாத்துலேயும் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் எனக்கு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது ஃப்ளாட் நீ சொல்ல நிறைய மாதிரி காம்ப்ளிகேட்டிஸ் சென்னையில் வளர்த்த பெருநகரில் வாங்குற மக்களுக்கு உண்டு இடம் இருக்காது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நெல்லிக்காய் டெய்லி ரெண்டு நெல்லிக்காய் வாங்குங்க உங்கள் பூஜை ரூமில் வச்சு வணங்குங்க கண்டிப்பாக செல்லும் ஈர்க்கத்துக்கான விஷயங்கள் படிப்படியாக உங்களுக்கு வரும் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி பக்கத்தில் பெருமாள் கோயில் இருந்துச்சுன்னா எவ்வளோ நேரம் இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல ஜஸ்ட்டு அப்படியாவது போய்ட்டு இரவு பார்த்துட்டு பெருமாளே அப்படின்னு கும்பிட்டு அவங்க மார்பில் மகாலட்சுமி இருப்பாங்க உங்களுக்கு எந்த கிரகங்களில் எப்படின்னா போட்டும் செல்வம் கண்டிப்பாக வேணும் ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் தனம் வாக்குஸ்தனம் நல்லா இருக்கணும் அதை ஆக்டிவ் பண்ணணும் அப்போது பெருமாள் கோவில் எங்கே இருந்தாலும் பக்கத்தில் போய்ட்டு பெருமாளுடைய மார்பில் மகாலட்சுமி இருப்பாங்க அந்த மகாலட்சுமி வணங்கிடுவாங்க சரி இது ஒரு ஆப்ஷன் வீட்டுக்குள்ளே உங்களை பணம் சேர்கிறதுக்கு உங்கள் தெருவில் பசுமாடு ஏதாவது போயிருந்துச்சி வருது இருக்குதுன்னா தயவு செஞ்சு அதை வணங்குங்க வாழை தொட்டு வணங்குங்க சின்ன விஷயந்தான் அந்த நீங்கள் வாழை தொட்டு வணங்கும் போதே பரிபூர்ணமாக லக்ஷ்மி கடாச்சன்றது உங்களுக்கு அருள் கொடுக்குறது தான் அர்த்தம் வீட்டுக்குள்ளோ நீங்கள் முதல்ல உங்கள் சமையல் அறையை சுத்தமாக வச்சியங்க நெல்லிக்காயை முடிஞ்ச அளவுக்கு அதிகமான ஒரு பயன்பாடாக வச்சீங்க ரொம்ப முக்கியம் நெல்லிக்காய் பயன்பாடு அதிகம் அதே மாதிரி இப்போ வீட்டுக்கு நீங்கள் ஒரு அரிசி மூட்டையை வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்குறீங்க கரெக்டாக கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் வாங்குவோம் ஒருத்தர் வாரத்தில் அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு 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 மூட்டையை வாங்குறீங்க அதில் முதல் பிடி ஒரு டம்ளர் அரிசியில் அந்த குடும்பத் தலைவர் ஒரு ஒரு காயின் போட்டு அதை அழுத்தி வைக்கட்டும் மற்றவங்களும் அந்த வீட்டில் உள்ள ஒவ்வொரு ரூபா காயின் போட்டு அழுத்திடுவாங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அப்படியே இருக்கட்டும் அடுத்த மாதம் அந்த பணத்தை எடுத்துகிட்டு அதை வர நாலஞ்சு காயின் எவ்வளோ காயினாக இருக்கட்டும் அதை தயவு செஞ்சு கோயில் உண்டியில் போடுங்க இல்லை யாராவது அன்னதானத்தை கொடுங்க இல்லை காக்குக்கு சாதம் வைங்க நீங்கள் உண்மையிலே அந்த நிறைய காசு நீங்கள் அதை சப்போஸ் போட்டிருந்தீங்கன்னா நாலு பேருக்கு அன்னதானம் கூத்துட்டு ஒரு பொங்கல் வச்சோ அந்த உடவை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வாங்க செல்லும் படிப்படியாக சேரும் அந்த முதல் சொல்கிறது மொத அந்த முதல் அரிசி அந்த மூட்டையில் ஃபஸ்ட்டு அரிசி ஒரு டம்ளர் அரிசி எடுத்துகிட்டு குடும்பத்தலைவர் ஒரு நாணயத்தை போடட்டும் மற்றவங்க போடட்டும் நாணயம் முதல்ல அதுக்கப்புறம் தான் பணமாக போடணும் நெல்லிக்காய்க்கும் இதுக்கும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பு தன்மை உண்டு ஏன்னா அது அந்த அனுபவத்தில் உறவும் முடியும் நீங்கள் ஒவ்வொரு கிரக சாரமும் ஒவ்வொரு வீட்டில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு கிரகமும் தனித்தனியாக வேலை செய்யும் அதை தாண்டி பிரபஞ்ச சக்தி ஏற்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் அந்த ஈர்ப்புத்தன்மை உண்டு இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கருங்காலி பயன்படுத்தினீங்கன்னா முருகப்பெருமான எல்லா அருளும் கிடைக்கும் அதே மாதிரி துளசியை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் மருதானியை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கும் நெல்லிக்காயை பயன்படுத்தும் போது மகாலட்சுமியுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்போது இந்த மாதிரி சின்ன அதனால் தான் நம்ம அந்த காலத்தில் வந்து ஊறுகாயாக நம்ம நிறைய விஷயத்து மாங்காய் ஊருகா பயன்படுத்துவோம் நெல்லிக்காய் ஊருகாயை பயன்படுத்துவோம் மறைமுகமாக சித்தர்கள் வந்து உணவு பழக்கத்தோட அந்த கிரகம் உள்ளே போய் வேலை செய்யணும் ஆக்டிவேஷன் ஆகணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சாங்க முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் அது உங்களுக்கு சின்ன ஒரு இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் தயவு செஞ்சு வாழை இடையில் சாப்பிட்றது பழைக்குங்க அது வந்து லக்ஷ்மி அன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வரவேற்கிற விஷயம் தான் அந்த வாழைகளை படையல்ன்றது நீங்களே வாழையில் சாப்பிடுங்க இன்றைக்கி எல்லாத்துலேயும் கிடைக்கிது சிட்டியில் உண்மையிலே எல்லாத்துலேயும் இடத்துலையும் வாழையில் கிடைக்குது பயன்படுத்தல ஆட்கள் தான் குறைவாக இருக்காங்க அவங்களுக்கு அது ஒரு ஒரு சிரமமான காரியமாக இருக்குது இது வாழைகள் எடுத்த எங்கே போகிறது என்னன்றது தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே போட்டாலும் பரவாயில்ல அது மக்கி போனாலும் கெடுதி கிடையாது அது மற்ற உயிரினங்களை சாப்பிட்டாலும் வாழையில் சாப்பிடும்போது எந்த கெட்டத்தன்மையும் அது வர்றதுக்கு வாய்ப்பு நூறு சதவீதம் கிடையாது பிளாஸ்டிக் போல தான் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அளவுக்கு பண்ணி பாருங்களேன் வாழைகள்லாம் முதல்ல வீட்டில் சாப்பிட ஆரம்பிங்க நெல்லிக்கனியை பயன்படுத்துங்க உங்கள் சமையல் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கங்க பசுமாட்டை வாழை தொட்டு கும்பிடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அனுபவத்தில் மட்டும்தான் அதை உணர முடியும் இப்போ திரும்பவும் சொல்கிறேன் நான் போய் வாழை தொட்டு கும்பிட்டு தான் பணம் வந்துடுமான்னா வரும் நம்பிக்கையோடு செய்தால் ஏன்னா அது காமதேனு அது கேட்டதை வரம் கொடுக்கும் ஒரு பெரிய தெய்வம் தான் காமதேனு வாழையலி மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடையே அஷ்டலட்சுமி அந்த வாழைகளி இருக்கும் நெல்லிக்கனி அந்த அம்மாவோடைய நேரடியே அருகடுகளை பெற்றது மருதாணி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வாழ்வியலில் தொடர்ச்சியாக செய்யணும் அதாவது உடனே இன்றைக்கி மருதாணி வச்சுட்டா எங்களுக்கு பணம் வந்துடுமே வந்துடாது நெல்லிக்கனி நான் பயன்படுத்தினா பணம் வந்துடுனா வந்துடாது தொடர்ச்சியாக செய்யுங்க உணவு பூர்வமாக செய்யுங்க இன்றைக்கி எல்லாத்துக்கும் நெல்லிக்கனி கிடைக்கிது நெல்லிக்கனி கிடைக்காத இடமே இல்லை உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா தாராளமாக ஒன்றுக்கு அஞ்சு மணி நெல்லி மரம் வெய்யுங்க அந்த நெல்லிக்காய் காஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே தானமாக கொடுங்க நீங்கள் பயன்படுத்துங்க தானமாக கொடுங்க இருக்கிறவங்க இல்லையா ஒரு பத்து ரூபாய்க்கு நெல்லிக்கனி வாங்க இருபது ரூபாய்க்கு வாருங்க மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக அதை எதுவுமே பூஜை ரூமில் வச்சுட்டு கும்பிட்டுட்டு அது தயவு செஞ்சு உணவுக்கு பயன்படுத்துங்க வீட்டில் இருக்கிற எல்லோரும் சாப்பிடுங்க அந்த பொருளை வேஸ்ட் பண்ணாதீங்க வாழை இலையில் சாப்பிட பழகுங்க ஒரு மூணு நாளைக்கு ஆறு மணி வாழை வாழைகள் பயன்படுங்க சின்ன சின்னதோட கட் நீங்கள் தப்பு கிடையாது ஆனால் எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் என்னைக்கு வாழைகளில் சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ பிரபஞ்சத்தோடனடியாக கனெக்டட் ஆகிடுவீங்க அப்போது லக்ஷ்மீன்றது உங்கள் வீட்டில் வாசம் செய்ய ஆரம்பிக்கும் வந்து பார்க்கும் ஓகே இந்த மாதிரி பழக்கம்லாம் வழக்கம்லாம் யாராவது வீட்டில் இருக்குதோ அவங்க வீட்டிலாம் செல்வ செழிப்பு அதிகமாக இருக்கும் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து நீங்கள் பந்தினு போடும்போது வாழைகளை தான் போடுவோம் இன்றைக்கி நாகரீகம் என்றாலும் கூட எப்பவுமே இதுக்கு பெரிய சக்தி உண்டு ஏன்னா ஒரு பிளஸ்ஸிங்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய தன்மை வாழைகளுக்கு உண்டு அது நீங்கள் மக்கி போனாலும் அது மண்ணுக்கு போனாலும் உரமாக பயன்படுத்தி அது நம்மளுக்கு வேறு வகையில் உணவாக தான் கொடுக்கும் வாழைகளை மட்டும் ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்துங்க அந்த பணம் ஈர்க்கும் வித்தைன்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரே நாளில் வந்துடும்னால் வராது சிஸ்டமேட்டிக்காக உணவு பூர்வமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த பணம் ஈர்ப்பு சம்மந்தமான விஷயம் உங்கள் ஜாதகத்தில் ஆக்டிவேட் ஆகிடும்